தளராத தன்னம்பிக்கையும் மறையாத மன உறுதியும் இருந்தால் உடலில் தோட்டா மற்றும் ஸ்டண்ட்களுடன் கூட மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நிரூபித்து வருகிறார் மதுரையைச் சேர்ந்த ஆனந்தன். வெகு இயல்பாக நம்மிடையே சிரித்து பேசும் இந்த மனிதர்தான் ஆனந்தன். கடந்த 38 ஆண்டுகளாக இவர் வயிற்றில் ஒரு தோட்டாவுடனும் நெஞ்சில் இரு ஸ்டென்ட்களுடனும் இதுநாள் வரை உடல் நலத்துடன் வாழ்ந்து வருகிறார். கடந்த 1980 மார்க்சிஸ்ட் கட்சியின் சோசியலிஸ்ட் வாலிபர் முன்னணியின் செயலாளராக இருந்தார் ஆனந்தன். அப்போது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை ஓபுலா படித்துறை அருகே ஊர்வலம் நடைபெற்றது. அதில் ஆனந்தன் கலந்து கொண்டார். ஆனால் ஊர்வலம் கலவரமாக உருவெடுக்கவே போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அப்போது ஆனந்தனின் வயிறு மற்றும் தோளில் தோட்டாக்கள் பாய்ந்தன. தோளில் பாய்ந்த தோட்டாவை அகற்றினாலும் வயிற்றுக்குள் இருக்கும் தோட்டாவை அகற்றினால் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் கடந்த 38 ஆண்டுகளாக ஆனந்தனுடன் அந்த தோட்டாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அனுபவம் தந்த வலியை இன்று கூட நகைச்சுவையுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஆனந்தன். மூக்கு பெண்ணுக்கு மூக்குத்தி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு முதுகெலும்பில் மூக்குத்தி அப்படி வச்சுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹோமியோபதி மருந்து டாக்டர் ஐயா தாசா ராஜாமணி கொடுத்து அதை சுற்றி ஒரு சதை உருவாகி அது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. மனதுக்கு சில நேரங்களில் ஒரு சின்ன நெருடலாக இருந்தாலும் இதுவரை நான் மிகுந்த மன வலிமையோடும் உடல் வலிமையோடும் இருக்கின்றேன். தீவிர சிகிச்சைக்கு பிறகு மீண்டெழுந்த ஆனந்தன் பின்னர் திருமணம், குழந்தைகள் என தற்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் வாழ்ந்து வருவதாக கூறுகிறார். பின்னாளில் இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டு ஸ்டென்ட்கள் பொருத்தி கொண்டாலும் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் மூலம் தன்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதாக தெரிவிக்கிறார் ஆனந்தன். தோட்டாவினால் உடலில் எந்த தொந்தரவும் இல்லை என்றாலும் சில சமயங்களில் வெளிநாடுகள் சென்ற போது அதிகாரிகள் பலத்த சோதனைக்கு பிறகே தன்னை பயணிக்க அனுமதி தந்ததாக சிரித்துக் கொண்டே கூறுகிறார் அவர். எப்போதும் தனது சிந்தனை தேசத்தின் மேன்மை பற்றியே இருப்பதாகவும் பெருமிதம் கொள்கிறார். நான் இன்னும் இளமையான சிந்தனை, எனக்கு வயசு 67 ஆகிறது. 67 ஆனாலும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயலும் ஒரு 20 வயது இளைஞனை போன்றவே நான் என்னை பேணுகிறேன். அது வந்து குண்டு ஒரு காரணம். ஆகா, அது மாதிரி ஸ்டண்ட்டு வேறு வச்சுக்கிறேன். 2 ஸ்டண்ட்டு ஹாட்டில் இருக்குது, ஒரு குண்டு இருக்குது, மூன்றையும் சுமந்து கொண்டு சாதனை. முதுமை அடைந்தாலும் எப்போதும் நாட்டின் வளர்ச்சி, சமூகத்தின் மேன்மை ஆகியவற்றை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதாகவும் இந்த நாடு மென்மேலும் உயர வேண்டும் என்பதே தன் லட்சியம் என்றும் நிமிர்வுடன் கூறுகிறார் ஆனந்தன். உடல் முழுக்க ரோதனையும் வேதனையுமாக இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையுடன் இன்றும் தொடர்ந்து நடமாடி வரக்கூடிய திரு ஆனந்தன் போன்றவர்கள் இன்றும் பலருக்கு தன்னம்பிக்கைக்கு வழிவட்டுகிறார்கள். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் ஸ்டாலின் அவனிதகிருஷ்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு, மதுரை.